இது இதுக்கு மட்டுமல்ல பொருந்தும். ஷியாக்கள் விட்டு தருங்கள், ஷியாக்கள் எப்படி வந்தாங்க? இதே தான், இதே தான், முழுக்க முழுக்க இதே தான். இல்லாட்டி மிக தெளிவான விஷயம், சாதாரண மனுஷனுக்கு அது எவ்வளோ பெரிய இருந்தாலும் மனுஷனாக இருந்தால் தவறுட மாட்டான், நம்ப இல்லைப்பான். ஆனால் அவங்க நம்புகிறான், இன்றைக்கு நம்புகிறான், தவறுட மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், தவறு விட மாட்டான். அதாவது ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சு கூட தவறு விட மாட்டான், பாவத்தோடுந்தோம், பாவம் செய்ய மாட்டான்னு கொஞ்சம் தியோ இருக்கின்னு வச்சுக்கொள்வோமே, ஆய்வு ஒன்று கூட தவறு வராதவன். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ போலேயே தான் இமாம்ட வசனம் பாருங்க, வஹீன்னு மட்டும் சொல்லலை, சொல்லியிருந்தா எங்கேயோ வைத்தி நிலைமை மாறி சரியா. இப்போ நான் சொல்ல வரேன்னா இப்படி எங்கே இது சொன்னாங்க, இந்த கருத்து எங்கே இது பார்த்துதான் பாருங்களா. அதுக்கு வரலாற்று அப்படியே படித்து பார்த்தா கர்பலா யுத்தம் தான் ஸ்டார்ட், கர்பலா யுத்தம் ஐநீந்து தான் இந்த கருத்து. தொடர்ந்து உமையாக்களோட போராடி 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 அவங்களுக்கு அந்த மனப்பதிவு இப்படி ஒரு கோட்பாட்டு உருவாக்கத்துக்கு பார்த்து. இதே தான் ஹவார்ஜி. ஹவார்ஜியில் எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு தீவிரவாத குரூப் சொல்லிச்சு, சின்ன பாவம் செஞ்சாலே காபிராய்வன் நிரந்தரமாக நடத்திருப்பான். அவங்கள கொஞ்சம் தீவிரம் குறைஞ்ச குரூப் சொல்லிச்சது, பெரும்பாவம் செஞ்சால் நிரந்தரமாக நடத்தி போயிருப்பான். இப்போ யாருனாலும் ஒரு முஸ்லீம் மிஞ்சுவான ஒருத்தர் அந்த கருத்துக்கு வந்து. ஆனால் அது ஒரு அபிப்பிராயம். எப்படி வந்தாங்க இவ்வளோ ஹதீஸ் இருக்கும்போது? இது நிறைய ஹதீஸ், நிறைய பாவம் செஞ்சால் பாவம் பண்ணிப்பிருக்கிறன்றல நிறைய ஹதீஸ் இருக்கும் இந்த கருத்துக்கு. அதான் நான் சொல்கிறேன், இந்த சூழல் அமைவு தான் காரணம். இதை குரான் சரியான அழகாக சொல்கிறேன் எங்களுக்கு. அந்த நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ எங்களுக்கு அதை விலகப்படுத்த கஷ்டம், நேரம் போகும். சூரத்து ஆலை இம்ரான்ல ஏழாவது வசனம். அப்போல்லாம் அதில் சொல்கிறது என்றால், குரானில் ரெண்டு வகை ஆயத்துக்களை கொண்டு திட்டவட்டமான தெளிவான ஆயத்து, ரெண்டு கருத்துக்கு இடம் வராத ஆயத்து. இன்னொன்றுக்கு கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கணும், கொஞ்சம் ரெண்டு கருத்துக்கு இடமாயிருக்கும், பல கருத்து கேள்மாயிருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லிட்டு குரான் அடுத்தது சொல்ற, அம்மல் லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு. கருத்து குழப்பம் உள்ள ஆயத்து இருக்குதா, அதாவது தெளிவா திட்டவட்டம் இல்லாத ஆயத்து இருக்குதானே, இந்த ஆயத்தை மனதில் பிறல் உள்ளவன் பின்பற்றி செல்வான். சொன்ன மாதிரி பாருங்க, மனதில் பிறழ்வு உள்ளவன், சரியா, மனதில் பிறழ்வு உள்ளவன். இந்த மனப்பிறழ்வு தான் இந்த குரூப் என்ற தோட்டத்துக்கு காரணம். அதான் குரான் சொன்ன பாருங்க, ஷியா தோண்டினத்துக்கும் ஹவாரிஜி தோண்டினது மற்ற இந்த கடைசியா இந்த ஆயுத குரூப் என்ன காரணம்னு கேட்டால், அம்மல் அதீன ஃபி குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபி உணமா தஷாபஹ மின்ஹு. சூரத் ஆல் இம்ரான் ஏழாவது வசனம். அல்லாஹ்வே சொல்றது என்றால், இனியாலும் ஒரு மனப்பிறழ்வு நீக்கும். அதுதான் இப்படி இந்த குரூப்புகள் ஷியா ஹவார்ஜி எல்லாம் தோன்றதுக்கு காரணம். ஏனென்றால் அவங்க சொல்கிற கருத்து சீரணிக்கவே இல்லாத கருத்து, சாதாரண மக்களால் சீரணிக்கவே இல்லை. ஒரு மனுஷன் தவறு விட மாட்டான், பாவம் செய்ய மாட்டான்டா, இங்கே பாவம் செஞ்சாலே நிரந்தரமாக நரகத்துக்கு போவான்னு இவங்க சொன்னால், ஹவார்ஜியில் சொன்னால் எடுக்கலாம் அந்த கருத்து, நம்பலாம். ஆனால் அதை நம்பி ஒரு குரூப் ஒன்று உருவாச்சு. எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து இந்த ஹவார்ஜிகள் இந்த ஆட்சியாளர் போராடி போராடியே அடிச்சு போனாங்க என்று நாங்கள் வரலாற்றில் பார்க்குறோம். இப்போ குரான் சொல்கிற அந்த கருத்தை தான் நான் இங்கே சொன்னோம். இப்போ நாங்கள் இஸ்லாம் உலகத்தில் வாழ்ற ஒருவர், எங்களுக்கு அந்த சிக்கர் இல்லை, இஸ்லாம் உலகத்தில் வாழ்ற ஒருவர், இந்த அழிவு அநியாயம் இந்த அட்டூழியங்கள்லாம் கவனித்தோன்னா ரெண்டில் ஒரு முடிவுப்பார், ஒன்றும் சமூக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிடும், அப்பா ஒன்றும் செய்யலை, பேசாமல் வாழ்ந்துட்டு போய்த்து. இது யார் என்றால், அந்த கொஞ்சம் நிதானமான பயந்த சுபாவம் இந்த அட்டிக்கு தான் போகணும். இன்னொருவனை இன்னமும் தீவிரவாதியா அள்ளிக்கோணும் இவர்கள் சொல்லிட்டு, இப்படி இல்லையா? இதுதான் சாதாரணமான உண்மை. நடுவில் நின்று நிதானமாக யோசிக்கிறார்கள், நிச்சயமாக ஒரு குரூப் இருக்குது, பெரிய ஒரு குரூப் இருக்குது இல்லையா? இதுதான் இங்கே நாங்கள் சொல்ல வரக்க. ஆனால் ஆகப்பெரிய விசேஷம் என்னென்றாலும், இந்த குரூப்பையும் சரி, நாங்கள் ஏற்கனவே சொன்னால் ஹவாரிஜ் அல்லது ஷியாக்களையும் சரி, இஸ்லாம் உலகத்தில் எவ்வளோ பேர் பின்பற்றியும் மிக சின்ன வீதம், ஆகவே சின்ன வீதம் உலகத்தில். இன்றைக்கு ஷியாக்கள் எத்தனை வீதம்? ஷியாக்கள் தான் கூட, பிரிஞ்சு போன குரூப்பில் ஷியாக்கள் தான் கூட. எத்தனை வீதம்? 10 வீதம் அல்லது 12 வீதம், அதுக்கு மேலே முழு இஸ்லாம் உலகத்தில் அவ்வளோதான், அவ்வளோதான் அவங்களுக்கு கிடைச்சது, அதுக்கு மேலே ஹவாரிஜி இல்லை, ஹவாரிஜியில் இல்லை. இப்போ இருக்கிற கொஞ்சம் ஹவாரிஜிகளும் அவங்களோட கருத்து போக்க மாற்றிட்டாங்க, பழைய கருத்து இல்லை, கிட்டத்தட்ட எங்களோட ஒத்து வர கருத்துல
அவனு சொன்னாக்கட ஒத்து வாரகத்தில் இருக்கிறேன். அப்போ எனவே நாங்கள் என்ன சொல்ல வரோம்டா, ஒரு நாளும் இந்த இந்த தீவிரவாத சிந்தனைக்கு பின்னால் முஸ்லீம் சமூகம் போகாது, சின்ன குரூப் ஒன்று போகும். அதுக்கு அதே மாதிரி ஆக்கணும் மனநிலை உள்ளாக்கணும், அது பின்னால் போகும் ஒரு சின்ன குரூப் ஒன்று போகும். இப்போ பெரிய ஒரு குரூப் ஒன்று அதுக்கு போக மாட்டேன். இதுதான் உலகத்தில் இஸ்லாம் உலகத்தில் பொது உண்மை. சிலர் ஆயுத போராட்டத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, சரிவார் இல்லைன்னு சொல்லி. அது மிச்சம் கவனமாக ஒரு அளவுக்கு யோசித்தாங்க. உதாரணமாக அல் ஜமாத்துல் இஸ்லாமியா ஈஜிப்டில், அல் ஜமாத்துல் இஸ்லாமியான்ற ஒரு குரூப் இருக்கு, அவங்க ஆயுதம் தூக்கி போராடினாங்க, பிறகு சிறை போனாங்க. சிறை போய் சிறையில் ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் ஒன்று பேய்த்து ஆயுதத்தை வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். வந்து கடைசியாக நடந்த தேர்தலில் எல்லாம் ஆயுதத்தை வச்சு போட்டு தேர்தலில் கலந்துட்டேன். அப்போவே நான் என்ன சொல்ல வரேன்டா, இஸ்லாம் உலகத்தில் இப்படி குரூப்புகள் தோன்றினாலும் அது ஒரு மிகச் சிறுபான்மை, ஆகவே சின்ன குரூப்.